الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதற்கு ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிறுத்தை ஒழிப்போம் என்ற தலைப்பின் கீழ் கடந்த 5 வாரங்களாக பல்வேறு செய்திகளை நாம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு அறிந்து வருகிறோம். அந்த தொடரில் கடவுள் கோட்பாட்டின் அடிப்படையில் உலக அளவில் மக்கள் எத்தனை கூறுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள் என்பது பற்றியும், அவற்றில் 3வது தன்மையாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருவன் என்று நம்பிக்கொண்டிருக்கும் நிலையில் அவனுக்கு மட்டுமே உரித்தான சில தனித்தன்மைகளை அவன் அல்லாதவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுப்பதன் மூலமாக மக்கள் இணை வைப்பிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எப்படி எப்படியெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே உரித்தான தன்மைகளை அவன் அல்லாதவர்களுக்கு மக்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள், இறைவனுக்கு மட்டுமே உரித்தான வல்லமை ஆற்றல் சிறப்பு அம்சங்களை அவன் அல்லாத மக்களுக்கு இருப்பதாக எப்படி எப்படியெல்லாம் மக்கள் நம்புகிறார்கள் என்பதை இறுதியாக நாம் பார்ப்போம். அதன் தொடர்ச்சியாக அன்பிற்குரியவர்களே, தரீக்காக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை நம்புவதன் மூலமாக பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான தனித்தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான ஆற்றல்கள் அவன் அல்லாத வேறு சிலருக்கு இருப்பதாக நம்புவதன் மூலம் மக்கள் இணை வைப்பிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை நாம் அறியவிருக்கிறோம். தரீக்கா என்றால் என்ன? அவர்கள் எதை மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய கொள்கை என்ன? அவர்கள் மக்களை எந்த பாதையிலே வழிநடத்துகிறார்கள் என்பது பற்றி எல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் பேசியிருந்தாலும் கேட்டிருந்தாலும், சிறுக்கை ஒழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலில் அதை அடியோடு தகர்த்தெறியக்கூடிய நோக்கத்தை முன்வைத்து ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கும் இந்த சூழலில் தரீக்கா என்றால் அது ஏதோ மார்க்கத்தில் ஒரு உயர்ந்த அம்சம் என்றும், யாரெல்லாம் தங்களை தரீக்காவோடு இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே கை சேர்ந்த கரை கண்ட பக்குவப்பட்ட ஆன்மீகத்தில உச்சநிலையை அடைந்த மிக பெரும் மகான்கள் என்றெல்லாம் மக்களால் நம்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அது பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கடமை நம்மில் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கிற்குரியவர்களே, தரீக்கா என்றால் என்ன? தரீக்கா என்ற சொல்லுக்கு பாதை என்பது பொருள், வே வழி. தரீக்கா என்ற சொல்லுக்கு பாதை என்பது பொருள், வழி ரூட், இதுதான் அதுக்குரிய அர்த்தம். இந்த தரீக்காவை அடிப்படையாக யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தம் என்ன? 4 விதமான கொள்கைகளை அவர்கள் மக்களிடத்தில் சொல்லுவார்கள். ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் என்று 4 நிலைகள் இருக்கிறது. யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, 5 வேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார்களோ, ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது, குறிப்பிட்ட அளவு பொருளாதாரத்தை எட்டிவிட்டால் ஜகாத்து கொடுப்பது, உடல் ஆரோக்கியமும் செல்வ வளமும் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டிவிட்டால் அவர்கள் ஹஜ் செய்வது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் பின்பற்றுவது என்பது ஷரியத். இது வந்து இஸ்லாத்துடைய ஆரம்ப நிலை. அவங்க சொல்றது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே, இது வந்து இஸ்லாமிய நிலைகளிலேயே முதல் படி இருக்கிறதா ஷரியத். இதிலிருந்து கொஞ்சம் மேம்படக்கூடிய நிலை தரீக்கத், அதை விட்டும் சற்று மேம்படக்கூடிய நிலை ஹகீகத், அதிலிருந்து மேலான ஒரு நிலை இருக்கிறது அதுதான் மாரிஃபத். எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு.
என்னங்க இவ்வளவு காலமா குரானும் ஹதீஸும் தான் இஸ்லாத்தின் அடிப்படையில் நாங்கள் கேள்விப்பட்டு பயான் எல்லாம் கேட்டு பல்வேறு கலைச்சிறையான கலாச்சாரங்களை விட்டெல்லாம் பாதுகாப்பு பெற்று குரான் ஹதீஸ் தான் உண்மையில் தௌஹீதின் பக்கம் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த நாலு விஷயங்களை யாருமே எங்களுக்கு சொல்லி தரலையே என்று கூட பலருக்கு வியப்பும் மலைப்பும் ஏற்படலாம். ஒன்றும் இல்லை, கேட்பதற்கு ஏதோ வார்த்தைகள் ஜாலங்களாக இருக்கலாம், சரியத் சரீபத் ஹசீபத் மாரிபத் எல்லாமே ஒண்ணுதாங்க. ஒண்ணும் இல்லை, சரியத் என்றால் ஒரு சரியான வாழ்க்கை பாதையில நம்மை அமைத்துக் கொள்வதற்கான சட்டத்திட்டங்களுடைய தொகுப்பு. சரீபத் என்றால் ஒரு பாதை, ஹசீபத் என்றால் உண்மை தன்மை, மாரிபத்னு சொன்னா இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஆழ்நிலை தியானம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, அதுவும் ஏறக்குறைய உண்மை தன்மை, ஒரு சரியான நிலைப்பாடு, அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் எப்படி பிரித்து வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், எப்பொழுது இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அடிப்படையில் நீங்க நடக்க விரும்புறீங்களோ அப்ப நீங்க வரும் சரியத்துல தான் இருக்கிறீங்க. அதிலிருந்து சற்று மேம்பட்டால் நீங்கள் தரீக்கத்துக்கு வந்து விடலாம். அது என்ன தரீக்கத், என்ன பாதை? நாங்கள் அல்லாஹுவை எப்படி அறிவது என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லாஹ்வை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் உங்களுக்கு தொழுகையெல்லாம் தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, சகட்டு மேனிக்கு எதையோ சொல்லிவிட்டு போவதற்காக இந்த செய்திகளை எல்லாம் இங்கே பதிவு செய்யவில்லை. நீங்கள் பார்க்கலாம், பல தரீக்காக்களுடைய கலீஃபாக்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் வந்துவிட்டால் அவர்களை சந்திக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அவர்களுடைய காலிலே விழுந்து ஆசி வாங்குகிறார்களோ, அப்படிப்பட்ட ஞான நிலையிலே உள்ளவர்கள் என்று நம்பக்கூடியவர்களிடத்தில் மறுமை நாளில் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய தொழுகை இல்லாத நிலையை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்காக இந்த செய்தியை நாம் பதிவு செய்ய வேண்டிய நிலை, வீடு குடி புகுகிறார் ஒருவர், புதிதாக கட்டப்பட்ட வீட்டில அன்று குடியேறுகிறார், மக்களிடத்தில் அழைப்பு கொடுக்கிறார், நான் காலை சரியாக 7 மணிக்கு வீடு குடி புக போகிறேன், நீங்கள் எல்லாம் வந்து விடுங்கள். இப்படி மக்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் கேட்கிறார், சுகு தொழுத உடனே மக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஏதாவது வீட்டு கொடுத்து முடிச்சிடலாமே, இப்படியே 7 மணி வரைக்கும் காத்திருக்கணும். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு வாப்பாவை சீஃப் கெஸ்டாக அழைத்திருக்கிறேன், அவங்க 6:30 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. இட்டு கட்டி சொல்லவில்லை. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள், ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் தொழுகை தேவையில்லை. சமீபத்திலே கூட ஒரு வாதத்திலே ஈடுபடும் பொழுது ஒரு பெரிய ஷேக், ஒரு பெரிய ஹஸ்ரத் என்று சொல்லி மக்கள் எல்லாம் உச்சாங்கும்பில வைத்திருக்கிறார்கள் ஒரு மனிதர், அவரை பற்றி பேசும் பொழுது தொழுகை கடமையான தொழுகையே அவரிடத்துல இல்லையே, அவரை போயிட்டு சேகன்னு சொல்றீங்க, அவரை போய் முன்மாதிரி என்று நம்புகிறீர்களே என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், தொழுகை என்பதெல்லாம் உங்களை போன்ற பாமரர்களுக்கு தான், அவர்கள் எல்லாம் தரீக்கத்திலே ஒரு மேன்மையை அறிந்து விட்டார்கள், அவர்களுக்கு தொழுகையெல்லாம் ரப்பை அறிந்து விட்டார்கள், அவர்கள் இங்கே நம்மோடு பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் தொழுது கொண்டிருக்கிறது என்றெல்லாம் வசப்பு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தரீக்கம். இன்னும் சொல்லுவதாக இருந்தால், கொஞ்சமென்று தாடி வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் கூட அந்த தரீக்கத்துடைய ஷேக் வந்திருக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முழு முழுவென்று வழித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அவலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஹசீபத்தும் இல்லை, மாரிபத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெளிப்படையாக சொன்னால் இஸ்லாமே இல்லை. அன்புக்குரியவர்களே, இப்படி மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக காட்டி ஒரு மாயையை உருவாக்கி மக்களை மடமைத்தனத்திலே வழி நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த தரீக்கத்து வேடதாரிகள். அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான தன்மைகள், ரட்சகன் ரப் என்ற வார்த்தை அல்லாஹுடைய பெயர்களிலே, அல்லாஹுடைய திருநாமங்கள் அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவை. ரஹ்மான், ரஹீம், ஜப்பார், அசீஸ், ஹாலிஸ், இதுவெல்லாம் இறை இறை தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய அவனுடைய திருநாமங்கள். அதிலே ஒன்று ரப், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ரப்பன்னாஸ். இங்கெல்லாம் ரப் என்று சொன்னால் ரட்சகன் என்பது பொருள். ஒரு தரீக்காவை சேர்ந்த செய்கை என்று அவர்களால் நம்பப்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அடைமொழி கால ரட்சகர். காலத்தையே அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லி முக்காலங்களையும் காலமே அவரால் தான் ரட்சிப்பு பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் மக்களை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கி தன்னை கடவுளாக மக்களுக்கு மத்தியிலே காட்டி அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய சஜ்தாவை தனக்கு செய்வதை அங்கீகரித்து மக்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி மறுமையில நட்டமடையக்கூடிய ஒரு பாதையை தான் இவர்கள் தரீக்கா மூலம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல என்ன, ஜிஸ்தியா, காதிரியா, இது ரெண்டு பிரபலமான தரீக்காக்கள்.
அஜ்மீரில் தர்கா வைத்திருக்கிறார்களே, ராஜா முஹைனுதீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலை என்று சொல்லுவார்கள், அவரை மூலவராக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தரிகா ஜிஸ்தியா தரிகா. ஈராக்கில் இருக்கக்கூடிய முஹையுதீன் அப்துல் காதிர் ஜீலானி, அவரை மூலவராக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தரிகா காதிரியா தரிகா. இந்த ஜிஸ்தியா தரிகாவில் பல கிளைகள், நக்ஷபந்தியா, துஹரவர்தியா, இதுவெல்லாம் ஜிஸ்தியா தரிகாவுடைய கிளைகள். காதிரியா தரிகா என்று எடுத்துக்கொண்டால் இலாஹியா தரிகா, ஷாதிலியா தரிகா. பெயர்கள் எல்லாம் கேட்பதற்கு ஏதோ ஒரு வார்த்தைகள், ஜாலங்கள். உண்மை என்ன? மார்க்கத்தை விட்டு மக்களை தூரமாக்கி மறுமையில நிரந்தர தோல்வி அடைவதற்கான வழியை காட்டக்கூடிய கலாச்சாரம், தரிகா கலாச்சாரம். இவர்கள் தங்கள் தரிகாவுடைய குருமார்களை கடவுளர்களாக எண்ணி இணை வைப்பில் ஈடுபட்டு அல்லாவை நம்புவார்கள். நாங்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொல்றோம், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வும் இருக்கிறான். அல்லாவை தனித்தவனாக, அவனுக்கு மட்டுமே உரித்தான பண்புகளுக்கு சொந்தக்காரனாக நம்புவதை விட்டுவிட்டு அவனுடைய அதிகாரத்தில், அவனுடைய ஆற்றலில், அவனுடைய சிறப்பு தன்மையில், அவனுக்கு மட்டுமே உரித்தான உயர் அம்சங்களை யார் யாருக்கோ பங்கு வைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தரிகா கலாச்சாரம். இதற்கு அடுத்து இறைவனையும் நம்பிக்கொண்டு அவனோடு சேர்த்து அவனுக்குரிய தன்மைகளை வேறு விஷயங்களுக்கும் இருப்பதாக நம்பி பங்கு வைக்கக்கூடிய கலாச்சாரத்திலே ஒன்று ஜோதிடம் பார்ப்பது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள் என்று கூட பலர் நினைக்கலாம். தெரிந்து வைத்திருக்கிறோம், அதிலே தெளிவானவர்களாக இருக்கிறோமா என்பது கேள்விக்குறி. தொழுகை என்பது கடமை, எல்லோருக்குமே தெரியும். இது தெரிந்து வைத்திருப்பது, அதை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நோன்பு வைப்பது கடமை என்பது தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், அதை அமல்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? வட்டி வாங்கக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அதை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? வரதட்சணை என்பது வன்கொடுமை, எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், அதை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அதுபோன்று அன்பிற்குரியவர்களே, ஜோதிடம் கூடாது என்பது தெரியும், அது இணை வைப்பு என்பது தெரியும், அதை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான நாளை என்ன நடக்கும் என்பதை அறியக்கூடிய மறைவான ஞானத்தை யார் யாருக்கோ பங்கு வைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜோதிடம். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நடைமுறையை பார்ப்போம். நம்முடைய வீட்டை தேடிக்கொண்டு அந்த ஜோதிடன் வருகிறார், நாம் வேறு ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறோம், மரியாதையா வெளியே போயிரு, இப்ப ஜோதிடம் பார்க்கிற நிலைமையில நான் இல்ல. எத்தனை குடும்பங்களில் பல பகுதிகளில் அவனுடைய அந்த கிளி கூண்டை எல்லாம் வீசி எறியக்கூடிய அப்பா, அவரு ஏமாற்றுத்தனம், குழப்ப வச்சு இதை வச்சுதாங்க குழப்பம் நடத்திட்டு இருந்தேன், இதை தூக்கி வீசிட்டீங்களே என்று அவனுடைய இயலாமை அங்கே வெளிப்படக்கூடிய அளவிற்கெல்லாம் ஜோதிடம் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், அரசு பேருந்துகளிலே ஒட்டி வச்சிருக்கிறாங்க ஜோதிட கலை மாமணி மஹபூப் பாஷா, உங்கள் குடும்பங்களில் சிரமமா, சிக்கலா, உங்கள் பெண்களுக்கு வரன் அமையவில்லையா, உங்கள் வியாபாரத்திலே வீழ்ச்சியா, நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடவில்லையா, உங்களுடைய கை ரேகைகளை பார்த்து பலன் சொல்லுகிறார் ஜோதிட கலை மாமணி மஹபூப் பாஷா. யார் இந்த மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்கிறார்களோ அவர்களிடத்திலும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மீது இருக்கிறது. தன்னை முஸ்லீமாக முக்மீனாக சொல்லிக் கொண்டு இணை வைப்பிலே உலர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை மீட்டெடுப்பதும் நம் பொறுப்பா இல்லையா? போடு, நமக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு இவரே கணித்து விடலாமே. விளம்பரம் கொடுக்கிறார், விசிட்டிங் கார்டு கொடுக்கிறார், சுவரொட்டிகள், மின் கம்பங்களிலே துண்டு பிரசுரங்களை ஒட்டி அதன் மூலம் தனக்கு வாடிக்கையாளர்களை தேடுகிறார். இவருக்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்று காலையில 10:00 சாயங்காலம் 5 வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேன், ஒரு பையன் வரல. இன்னைக்கு யாரும் வருவாங்களா வரமாட்டாங்களா, முதலில் இவருடைய வேகையை பார்த்து கொண்டு இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க, வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம், செய்யலாமா இல்லையா? தர்க்க ரீதியாகவே இவர்கள் பொய்யர்கள், இவர்களுடைய இந்த கலை பொய் என்பது நிரூபணமாகிறது. குர்ஆன் ஹதீஸ் பார்வையிலே பார்த்தால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரியில 4488 செய்தியில பார்க்கிறோம், உங்களில் யாராவது சோதிட நேரத்தில் சென்று எதை பற்றியாவது கேட்டால், நம்பினால்ங்கிற சப்ஜெக்ட் வரல, ஹதீஸில் உள்ள வாசகத்தை கவனிங்க, உங்களில் ஒருவர் ஜோதிட நிலையத்தில் சென்று எதை பற்றியாவது கேட்டால் உங்களுடைய 40 நாட்களுடைய தொழுகைகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது. அன்புக்குரியவர்களே, பெண்கள் பகுதியில் முற்கூட்டியே வரக்கூடிய சகோதரிகள்,
அப்படியே சுன்ன தொழுதுக்கு அங்கங்கே உட்கார்ந்துட்டீங்க. பின்னாடி வரக்கூடிய சகோதரர்களுக்கு வழியும் இல்லை, அவர்கள் சுன்ன தொழுகைக்கு இடமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முற்கூட்டி வரக்கூடியவர்கள் முன் வரிசைகளில் உங்களுடைய சுன்ன தொழுகைகளை அமைத்துக் கொண்டு அங்கேயே நீங்கள் அமர்ந்து கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் சுன்ன தொழுவதற்கும் அமர்வதற்கும் ஏதுவாக இருக்கும். இன்ஷால்லா அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு கொள்ளுங்க. அதே போன்ற ஆண்கள் தொழுகை முடிந்து கலைந்து செல்லும் பொழுது பெண்களுக்கு இடையூறு இல்லாமல் சுண்ணத் தொழக்கூடியவங்க தொழுதுக்கு நிதானமாக போங்க, இல்ல கலை உடனே சென்று வீட்டில் போய் தொழக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் விரைந்து சென்றுருங்க. அவ இடையூறு இல்லாமல் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. அங்கக்கூடியவர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களிலே ஒருவர் ஜோதிடத்தில் சென்று எதை பற்றியாவது கேட்டாலே நம்பினால் அல்ல, சப்ஜெக்ட் அடுத்த அதுக்கு அடுத்த நிலை சும்மா டெஸ்ட் பண்ணலாம், இது கூட மார்க்கத்துல கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து. முடியாததுல என்ன டெஸ்ட் பண்ண போறோம், ஒரு விவாதம் என்று வந்தால் அது வேறு, பகிரங்க அறைபுகள் விடுகிறோம், சவால் விடுகிறோம், அதை ஏற்று வருகிறார் என்றால் இந்த சவால் எல்லோருக்குமே தெரியும். அப்படி வெளிப்படையாக பகிரங்கமாக செய்வது ஓகே. நம்ம கூட அறிவிப்பு செஞ்சோம், 1 கோடி ரூபாய் பரிசு என்று சொன்னோம், ஒரே ஒரு ஆள கூட காணும். அன்பிற்குரியவர்களே, எதை பற்றியாவது கேட்பதே 40 நாட்கள் தொழுகை பாழாகுவதற்கு காரணமாகிவிடும் என்றால் நம்பினால் அவனை அல்லாஹுக்கு இணையாக ஆக்கிவிட்டோம். இன்னும் சொல்லுகிறார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்புக்குரியவர்களே, ஜோதிடனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், நாளை நடக்கிறத இன்னைக்கே பார்த்து சொல்றேன்னு சொல்றானே, அவனை பற்றி நீங்க என்ன சொல்லுங்க யார சொல்லலா? புகாரியில 6413வது செய்தி சொன்னார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஒரு பொருட்டாக கருதப்படக்கூடியவனே அல்ல. முடிச்சிட்டாங்க. ஒரு மேட்ரு அவங்க ஒரு சப்ஜெக்டே இல்லப்பா, அதை பத்தி ஏன் கேட்கறீங்கிற அளவுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. அவன் ஒரு பொருட்டாக கருதப்படக்கூடியவனே அல்லன், அவன் ஒரு மேட்டரே இல்ல, அவன் விட்டுருங்க. இப்ப மக்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், சில நேரங்களில் ஜோதி சொல்ற மாதிரி நடக்குது, அவன் கேள்வியிலேயே அது பொய் என்பதற்கு பதில் இருக்கிறது. சில நேரங்களில், எல்லா நேரங்களிலும் அவன் சொல்வது நடந்தால்தான் அது கரெக்டா கணித்து கூறப்படுகிறது. அப்படியே நாளை நடக்கக்கூடியதை முற்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய அந்த ஞானத்திலிருந்து சொல்லப்படுகிறதுன்னு சொல்ல முடியும். நீங்களே கேட்கறீங்க, எப்படி கேக்குறீங்க, சில நேரங்கள்ல அவன் சொல்றது நடக்குதே, எல்லா நேரங்களிலும் நடக்கவில்லை என்பது அவன் பொய் என்கிறதுக்கு ஆதாரம். எல்லா நேரங்களும் நடந்திருந்தால் அது உண்மை என்று நிரூபணமாகும். ஆனா என்ன, சில நேரங்கள்ல நடக்குதே. தெளிவாக புரிந்து கொள்ளலாம், யார் இஸ்லாத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து வைத்திருக்கிறாரோ, நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி இருக்கிறாரோ அவர் விளங்கிக் கொள்ளலாம். விதித்ததின் அடிப்படையில நடக்கிறது, அது அவன் சொன்னதோட ஒத்து போயிரு. இன்னைக்கு கரெக்டா 3:30 இது நடக்கும் பாருங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அல்லாஹ்வுடைய விதிப்படி அது 3:30 நடக்கணுங்கிறது, இவன் சொல்லும் அதுவும் ஒத்து போய்விட்டதே தவிர இவன் சொன்னதால் அது நடக்கவில்லை. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். என்ன கேள்வியிலே, சில நேரங்களில் அவன் சொல்வது நடக்கிறது, அப்ப எல்லா நேரங்களில் நடக்கல இல்ல, பல நேரங்களில் நடப்பதில்லை. இதையும் தாண்டி ஒரு மனிதன் தொடர்ந்து அந்த ஜோதிடத்தை நியாயப்படுத்தினால், நம்பினால், அதற்காக வக்காலத்து வாங்கினால், ஜோதிடம் சொன்னா யாரோ முஸ்லீம் அல்லாதவர்கள் சிலிகூண்டை வைத்துக் கொண்டு, அட்டைகளை வைத்துக் கொண்டு, சினிமா நடிகர்களுடைய படங்களையோ வேற்றுமத கடவுள்களையோ வைத்துக் கொண்டு, அது மட்டுமல்ல, பால் கிதாப் என்ற பெயரில, பேரராசி பார்க்கறதுங்கிற பெயர்ல, கருத்து மாசுங்கிற பெயர்ல கட்டம் போட்டு கொடுக்கறாங்களே, இன்னும் கொடுமை என்ன தெரியுமா, ஹதீஸ்ல வருகிறது, மறுமை நாளிலே உங்களில் ஒவ்வொருவரும் உங்களுடைய தந்தையாரே பெயரை கொண்டு அழைக்க, வாப்பாவுடைய அடையாளம் இன்னாருடைய மகனே என்று அழைக்கப்படுவீர்கள் சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. இந்த பால் கிதாப் பார்க்கிற ஆலிம் சார்கள் உமா பேரை சொல்லிதான் பேரராசி பார்ப்பாங்க, வாப்பா பேரை கேட்கறதே இல்லை. அப்படியே செயல்பாடும் இஸ்லாத்திற்கு எதிராக, நம்பிக்கையும் இணை வைப்பாக, அம்மா பேரு யாருக்கு பார்க்கணும், அவங்க பேரு எல்லா எழுத்தையும் கட்டம் போட்டு போட்டுட்டு தனி தலைப்பாக இருந்தால் அதை பற்றி விரிவாக இன்ஷால்லா பேசுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான். நிரூபிக்க தயாரா இருக்கிறோம், யாராவது எதிர்த்து விவாதம் செய்ய வந்தால், இதே பேர் இதே வேலையாக நடாத்துக்காரங்களுக்கு அப்படின்னு பேசுவதற்கு யாராவது முன் வந்தால், யார் யாரிடத்திலே பார்த்தது, அது எந்த அளவுக்கு பொய்யாய் போனது என்றதுலாம் நாள் விவரத்தோட மாத விவரத்தோட தெளிவாக சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம், யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் ஏமாற்று வேலை, பொய், பித்தலாட்டம் அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள். ஊருக்கெல்லாம் நாள் கணித்து கொடுக்கக்கூடியவர்கள் தன் நிலையை பற்றி நாள் குறிப்பதற்கு இயலாதவர்களாக இருந்து கொண்டிருப்பதை பல சான்றுகளோடு நம்ம அதன் தலைப்பு நீண்டு கொண்டே போகும்.
அப்போ தெளிவாக விளக்க வேண்டும். சோதிடத்தின் மூலமாக நாளை நடப்பதை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிவான் என்கிற இஸ்லாமிய அடிப்படைகளில் ஒன்றான மறைவான ஞானம் இந்த ஜோதிடர்களுக்கு, இந்த மால்கிதாவு பார்க்கக்கூடிய ஆலிம்சார்களுக்கு, அஜர்த்துமார்களுக்கு இருப்பதாக நம்புவது இணை வைப்பு. குரான் தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவது அத்தியாயம் 31-32 வசனம், 6வது அத்தியாயம் 59வது வசனம், 33வது அத்தியாயம் 63வது வசனம், 34வது அத்தியாயம் 14வது வசனம். உதாரணத்துக்காக சில இடங்கள் இங்கெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான், மறைவான ஞானம், அதாவது நாளை என்ன நடக்க போகிறது என்பதை முற்கூட்டி அறியக்கூடிய அந்த அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. மனிதர்களுக்கு இல்லை, ஜின்களுக்கு இல்லை, மலக்குகளுக்கு இல்லை. எந்த இறை தூதர்களுக்கு இறைவனிடமிருந்து வகி வருகிறதோ அந்த இறை தூதர்களுக்கு கூட இல்லை. இல்லைங்கிறத விட சுய வாக்கு மூலம் கொடுக்க சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்று நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் தன்னுடைய தூதரையே சொல்ல சொல்லுகிறான். நபியாகி எனக்கு கூட தெரியாதுப்பா, வலவ் குந்த ஆலமுல் கைப், எத்தனை சான்றுகள், மறைவானவற்றின் திறவுகோள்கள் அல்லாஹ்விடமே இருக்கிறது. இப்படியெல்லாம் குர்ஆன் நெடுக பல இடங்களில் செய்திகள் சொல்லப்பட்ட பிறகும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு கூட மறைவான ஞானம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக பல சம்பவங்கள் நடந்த பிறகும் கூலிக்கு மாரடிக்கக்கூடியவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று நம்பினால் அது தெளிவான இணை வைப்பு, ஒழிக்கப்பட வேண்டிய சிறு. அடுத்த என்ன, சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. சகுனம் பார்க்கறதுன்னா என்ன, குறிப்பிட்ட சில காரணங்களை வைத்து நன்மை அல்லது தீமை ஏற்படும் என்று நம்புவது. பூனை குறுக்கே சென்றால் போகிற தாரியம் விளங்காது, விதவை எதிரிலே வந்தால் எதிர்கொண்டு செல்லக்கூடிய வேலை எடுபடாது, என்னை பார் யோகம் வரும். சலவை தொழில் செய்யக்கூடிய எந்த தொழிலாளியாவது ஆடிக்கார் வச்சிருக்கிறானா, அதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான், அதனுடைய படத்தை வாங்கி கல்லாப்பேட்டைக்கு அருகே தொங்க விட்டுக் கொண்டு லேமினேட் செய்து மாட்டிவிட்டால் என்னை பார் யோகம் வரும் என்றால், அதற்கு யோகம் தரக்கூடிய அந்தஸ்து இருந்தால் அதையே அதோடு சதா சர்வ காலமும் உழந்து கொண்டிருக்கிறானே, அவளுக்கு எந்த யோகமும் வரலையே. ஆந்தை கத்தினால் வீட்டுக்கு நல்வரவு, கை நமைத்தால் செல்வம் கொளிக்க போகிறது, நோய் வரப்போகிறதுன்னு அடையாளம். டெர்மட்டாலஜிஸ்ட், தோழிகள் நிபுணரை போய் பார்க்கணுங்கிறது தான் அடையாளம். அன்புக்குரியவர்களே, அர்த்தமற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான தன்மைகள், சில சிக்னல்கள், சில சமிக்கைகள் மூலமாக ஆந்தைக்கும் கழுதைக்கும் பூனைக்கும் கையில ஏற்படக்கூடிய நமைச்சலுக்கும் காக்கா கத்தனா விருந்தாளி வருவாங்க, என்ன எச்சரி போட்டு கேட்டுட்டா. அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் நம்பிக்கைக்குரிய அம்சமாக கலவிலே தகுணம், நிறம் மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க, தலை பெருநாக்கு டிரஸ் கருப்பு பேண்ட் எனக்கு வேணாம், எடுக்கிறதே பிச்சை. கலரிலே நிறத்திலே தகுணம், பெருமானா சொல்லப்பாகும் அலைவரத்தில் தெளிவாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும், சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும், சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும். அபுதாவுதுல 4311 செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறாங்க. 3411 செய்தி தெளிவாக சொல்லுகிறார்கள் சகுனம் பார்க்கறது இணை வைப்பு. எப்படி சகுனம் பார்க்கறது இணை வைப்பு, ஒரு விஷயத்துல நல்லதை ஏற்படுத்துவது அல்லது கெட்டதை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. 9வது அத்தியாயம் 51வது வசனத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுசீபனா இல்லாமா கதவவாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது, கழுதையாலும் நடக்காது, ஆந்தையாலையும் நடக்காது, கருப்பு பேண்டாலையும் நடக்காது, கழுதப்படத்தை தூங்க விட்டாலும் நடக்காது. இல்லாமா கத்தபல்லாஹுலனா, எங்களுக்கு நல்லா எழுதி இருக்கிறான். நம்ப வேண்டிய விஷயங்களில் ஒன்றாக அல்லாஹ்வை தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வை நம்புகிறோம், மலக்குகளை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம், தூதர்களை நம்புகிறோம், மறுமையை நாம் ஐந்து விஷயங்களை நம்பிவிட்டோம். நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்கிறது என்ற விஷயத்தை மட்டும் ஒருவர் நம்பவில்லை என்றால் அவர் முழுமையான முஃமின் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில்
அந்த சப்ஜெக்டுக்குள்ள இது வருகிறது, இதுவா இதை கொண்டு நடக்கும், அதை கொண்டு நடக்கும், இந்த தருணத்தை கொண்டு நட சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி தரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியில பார்க்கிறோம், 6472 6493 இப்படி பல செய்திகள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜைத் பின் காலித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம், ஹுதைபியா பகுதியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சுபுஹ் தொழுகை தொடவிட்டார்கள். தொழுது முடித்த பிறகு கேட்டாங்க, நேற்று இரவு மழை பெய்தது, எல்லாரும் சொல்றாங்க நேற்று இரவு மழை பெய்தது, அந்த அறிவிப்பாளர் சொல்றார், அதற்கு எந்த சுபுஹ் தொழுதோமோ அதற்கு முந்தைய இரவு மழை பொழிந்தது, அது பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்துல கேட்டார்கள். மனிதர்களிலே சிலர்கள் இறை நம்பிக்கையாளராகவும் இருக்கிறார்கள், சிலர் இணை வைப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. வேறு ஹதீஸ்கள்ல வரும், காலை முஃமினாக இருந்தவர் மாலை காஃபிராகி விடுவார், மாலை முஃமினாக இருந்தவர் காலை காஃபிராகி விடுவார். எதன் காரணமாக? தகுனம் பார்ப்பதன் காரணமாக. அதுக்கு உதாரணத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மழை பொழிந்ததே, இந்த மழை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி பொழிந்தது, யார் நம்புகிறாரோ அந்த நம்பிக்கையோடு இந்த பொழுதை அதிகாலை பொழுதை அடைகிறாரோ அவர் முஃமினின், அவர் முஃமினாக இந்த காலை பொழுதை அடைந்தார். இந்த நட்சத்திரத்தால், இந்த ராசியால், இந்த கோடால், இது இப்படி வந்ததால் என்று நட்சத்திரங்கள் மீது நம்பிக்கை வைத்து அதனால் மழை பொழிந்தது என்று நம்பினால் அவர் காஃபிராகி விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவன் சும்மா இருந்தாலும் அவன் ராசி சும்மா இருக்க விடாது. சர்வ சாதாரணமாக வெளிப்படக்கூடிய வார்த்தை என்னங்க, தொடர்ந்து வியாபாரம் கல்லாகிட்டே போது என் நேரம் பிடிக்கும். இப்படியெல்லாம் சகுனம் என்ற ஒரு நிலையிலே மக்கள் இருப்பது தெளிவான இணை வைத்திருக்கு விட்டுடக்கூடியது. எல்லாமே விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள். காலத்தின் அருமை கருதி ஒவ்வொன்றையும் அப்படி தொட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக என்ன, நேரங்கால பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த நேரத்தை செய்யவே கூடாது, 10:12, 4:06, 7:30 இப்படி பல கூடுகளை பிரித்து வைத்திருக்கிறார்களே. அன்பிற்குரியவர்களே, புகாரியில திருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியான் காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை நோவினை செய்கிறான். இப்படி சொல்றாங்க, காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை நோவினை செய்கிறான், நானே காலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்கிறது, அதை கெட்டது என்று நீங்கள் சொல்லுவதன் மூலம் அல்லாஹ்வை குறை கூறுகிறீர்கள், அல்லாஹ்வை நோவினை செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யதார்த்தத்திலும் பார்க்கிறோம், இது நல்ல நாள் என்று ஒருவர் குறித்து கொடுக்கிறார், காலண்டரிலே பதிந்து வைத்திருக்கிறார்கள், அந்த நேரத்தில் வெறும் நல்லது மட்டும்தான் நடக்கிறதா, அல்லது குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ராகு காலம், எமகண்டம், கெட்ட நேரம் என்று சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் எந்த நல்லதுமே நடக்கவில்லையா? சர்வசாதாரணமாக இது ராகு காலம், இதுல எதுவும் செய்யக்கூடாது, இது எமகண்டம், இதுல எதுவும் செய்யக்கூடாது. நம்முடைய சகோதரர் சர்வசாதாரணமாக கேட்டார், பெரிய தர்க்க ரீதியான பெரிய விவாதம் எல்லாம் இல்லை, சாதாரணமாக கேட்டார், நல்ல நேரம் பார்த்துதான் எதையும் செய்யணும், எமகண்டத்துல ராகு காலத்துல எதையும் செய்யக்கூடாதுங்கிறது உன்னுடைய கொள்கை சொல்றியப்பா, கடுமையான தண்ணீர் தாகம், விக்கல் வந்து விட்டது, எமகண்டம், அதனால தண்ணீர் குடிக்காமல் இருக்கையா வா, இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா. அன்பிற்குரியவர்களே, நல்ல காரியங்களிலே ஆக நல்ல காரியம் உயிரை பாதுகாப்பது, அதை செய்வியா மாட்டியான்னு சொன்னா பதில் இல்லை. யதார்த்தம் என்ன, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு இறைவனுக்கு மட்டுமே உரித்தான தன்மைகளை அவன் அல்லாதவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுப்பது இணை வைப்பாகி விடுகிறது. அடுத்து இந்த பட்டியலில் வரக்கூடிய சூன்யம், அது பற்றி விரிவாக போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொடர்ந்து பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்ததாக என்னென்ன அம்சங்கள் அல்லாஹ் குறித்தான தன்மைகள் அவன் அல்லாதவர்களுக்கு பங்கு வைக்க காரணமாக இருக்கிறது என்பதை அவன் நாடினால் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம். வாக்குதவான அல்ஹம்துலில்லாஹ்.